அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே அற்புதரே புனிதரே அந்தோணியாரே அற்புதரே புனிதரே அந்தோணியாரே சகோதர சகோதரிகளே, கோடி அற்புத புனிதர் அந்தோணியாருடைய சிறப்பு நாளை சிறப்பு செய்ய இந்த ஆலயத்திலே ஒன்று சேர்ந்து வந்திருக்கின்றோம். எல்லா விதமான தேவைகளையும் எல்லா விதமான பிரச்சனைகளையும் ஆண்டவருடைய அடியார்கள் தீர்த்து வைப்பார்கள். ஆண்டவரிடம் அவர்களுக்கு உள்ள நம்பிக்கையினாலே நம்முடைய அரைகுறையான விசுவாசத்தோடு எழுப்புகிற ஜபத்தை விட புனித அந்தோணியாரை போன்ற நம்பிக்கையுள்ளவர்கள் வழியாக நாம் ஏறெடுக்கிற ஜபங்கள் கேட்கப்படும் என்ற நம்பிக்கையிலே தான் இந்த ஆலயம் முழுதும் நாம் நிரம்பி இருக்கின்றோம். எனவே இந்த நல்ல வேளையிலே நாம் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் இன்னும் செய்ய இருக்கிற நன்மைகளுக்காக காத்திருப்போம். காலத்தாழ்த்தி நம்முடைய ஜபங்களுக்கு பதில் தந்தாலும் பல நேரங்களிலே நம்முடைய நீண்டகால நன்மையை எண்ணியே ஆண்டவர் காலம் தாழ்த்துவார் என்ற நம்பிக்கையிலே நம்முடைய ஜபங்களையும் நம்மையும் சேர்த்து நமக்கு ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். புனித அந்தோணியார் எப்படி 5வது நற்செய்தியாளராக நான் பெற்றுக்கொண்ட அந்த தெய்வீக வார்த்தைகளை உள்ளுக்குள் பெற்றுக்கொண்டு
தெய்வீக வார்த்தையினாலே வளம் பெற்று மறுமலர்ச்சி பெற்று மாற்றம் பெற்று அந்த மாற்றத்தை மக்களுக்கு கொண்டு வந்தாரோ, அந்த மாற்றத்தை புதுமைகளினாலும் இறை வேண்டலினாலும் மக்களை தொட்டாரோ, அதே போல் நாமும் புனித அந்தோணியாரை போல நாம் பெற்றுக்கொண்ட நற்செய்தியை நல்வாழ்வாக்கிட வரம் கேட்போம். நம்முடைய குற்றங்களுக்காக மனதார மன்னிப்பு கேட்டு இறை அருள் வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளே, வானதூதர் புனிதர் அனைவரே, சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். நன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடுகிற இன்னல்களிலிருந்து துன்பங்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் சுதனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருமணம் பற்றிய இம்மறைபொருள் பெரிது. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, தேவனின் வார்த்தைகள், 21-33 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கொருவர் பணிந்திருங்கள். திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாய் இருப்பது போல கணவர் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். கிறிஸ்துவே திருச்சபையாகிய உடலின் மீட்பர். திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும். திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார். அத்திருச்சபை கரைத்திரையோ வேறு எக்குறையோ இல்லாமல் தூய்மையையும் மாசற்றதுமாய் மாற்றியுடன் தம்முன் விளங்குமாறு இப்படி செய்தார். அவ்வாறே கணவர்களும் மனைவியரை தம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். தம் மனைவியின் மீது அன்பு கொள்கிறவர்
தம்மீதே அன்பு கொள்கிறவர் ஆவார். தம்முடைய உடலை எவரும் வெறுப்பதில்லை, அதை பேணி வளர்க்கிறார். அவ்வாறே கிறிஸ்துவும் திருச்சபை பேணி வளர்த்து வருகிறார். ஏனெனில் நாம் அவரது உடலின் உறுப்புகள். இதனால் கணவர் தம் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்று திருப்பார், இருவரும் ஒரே உடலாய் இருப்பார் என மறைநூல் கூறுகிறது. இதில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக கொள்கிறேன். எப்படியும் உங்களுள் ஒவ்வொருவர் மீதும் தம்மீது அன்பு கொள்வது போல தம் மனைவியின் மீதும் அன்பு செலுத்த வேண்டும். மனைவியும் தம் கணவருக்கு அஞ்சி வாழ வேண்டும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அவர் வழி நடப்போர் பேரு பெற்றோர், பேரு பெற்றோர். ஆண்டவர் கஞ்சி அவர் வழி நடப்போர் பேரு பெற்றோர், பேரு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேரு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். கஞ்சி அவர் வழி நடப்போர் பேரு பெற்றோர், பேரு பெற்றோர். ஆண்டவர் கஞ்சி அவர் வழி நடப்போர் பேரு பெற்றோர், பேரு பெற்றோர். உம் இல்லத்திலும் துணிவியார் கனித்தரும் திராட்சை கொடி போலிருப்பார். உண்ணும் இடத்திலும் பிள்ளைகள் ஒளிவ கன்றுகளைப் போல் உம்மை கஞ்சி அவர் வழி நடப்போர் பேரு பெற்றோர், பேரு பெற்றோர். ஆண்டவர் கஞ்சி அவர் வழி நடப்போர் பேரு பெற்றோர், பேரு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராயிருப்பார். ஆண்டவர் சியோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமில் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. ஆண்டவர் கஞ்சி அவர் வழி நடப்போர் பேரு பெற்றோர், பேரு பெற்றோர். ஆண்டவர் கஞ்சி அவர் வழி நடப்போர் பேரு பெற்றோர், பேரு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வெளிப்படுத்தினீர், அல்லேலூயா.
உமாத்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதின செய்தியிலிருந்து வாசகம். அன்னமயுமக்கே அதிகாரம் 13 இறைவாக்கியங்கள் 18 21 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தினரை பார்த்து, இறை ஆட்சி எதற்கு ஒப்பாயிருக்கிறது? அதை நான் எதற்கு ஒப்பிடுவேன்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாகும். ஒருவர் அதை எடுத்து தம் தோட்டத்தில் இட்டார். அது வளர்ந்து மரமாயிற்று. வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் தங்கின என்று கூறினார். மீண்டும் அவர், இறை ஆட்சியை எதற்கு ஒப்பிடுவேன்? அது புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். பெண் ஒருவர் அதை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை ஆட்சி எப்போது வரும் என்று கேட்டவர்களுக்கு இயேசு, இறை ஆட்சி உங்கள் கண்களுக்கு புலப்படும் வரையில் அது வராது, இதோ அங்கே அதோ இங்கே என்று சொல்ல முடியாது. ஏனெனில் இறை ஆட்சி உங்கள் நடுவே செயல்படுகிறது. லூக்கா நற்செய்தியிலே 17:20 வசனத்திலே ஆண்டவர் இறை ஆட்சியை பற்றி நமக்கு சொல்கிறார். இறை ஆட்சி என்பது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு அரண்மனை அல்ல. இறை ஆட்சி என்பது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு குறிப்பிட்ட இடம் அல்ல. இறை ஆட்சி என்பது அவர் நம்மை ஆளுகின்ற முறை. அவர் நம்மை முழுமையாக தனிப்பட்ட விதமாக, குடும்பமாக, ஒவ்வொரு நாடாக நம்மை ஆண்டு நடத்தி வருகிற முறை. அவருடைய ஆட்சி முறையில் இருக்கிற அடிப்படையான அன்பு, இரக்கம், பொறுமை, நீதி போன்ற பண்புகள் தலைத்து நிற்கின்றனவை. எனவே இயேசுவில் அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தியானது நமக்கு அன்றாட வாழ்க்கையிலே சமையலிலே பயன்படுத்துகிற 2 பொருட்களை வைத்து, சாதாரண பொருட்களை வைத்து கொண்டு ஆண்டவர் நமக்கு ஆழமான சிந்தனைகளை சொல்ல விரும்புகிறார். நம்முடைய சிந்தனைகளுக்கு அவர் உணவூட்ட விரும்புகிறார். கடுகு விதை நம் நாட்டு கடுகை விட பாலஸ்தீன் நாட்டிலே இருக்கிற கடுகு மிகவும் சின்னது. அந்த விதையை பூமியிலே போட்டால் அது 6 அடி முதல் 12 அடி வரை உயர்ந்து வளருமாம். எனவே சின்ன செடியாக இருக்கிற அந்த கடுகு விதையானது பெரிய மரமாகி ஒரு ஆலமரத்தை போல படர்ந்து விரிந்து 1000கணக்கான பறவைகளுக்கு அது புகலிடம் கொடுக்கிற இடமாக மாறுமாம். எனவே கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்று சொல்லுவார்கள் தமிழிலே. அதனுடைய வீரியம் நமக்கு தெரிவதில்லை, அதனுடைய அளவு தான் தெரிகிறது. இவ்வளோ சின்ன சைஸிலிருந்து எப்படியோ பெரிய மகத்தான வீரியமுள்ள மரம் வருகிறது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு இந்த கடுகு விதையின் வழியாக, அதே போல் நம் சமையலே பயன்படுத்துகிற அந்த புளிப்பு மாவும், இட்லி தோசை சுடுவதற்காக, ரொட்டி சுடுவதற்காக பயன்படுத்துகிற அந்த ஒரு சின்ன அளவிலே சேர்க்கிற அந்த புளிப்பு மாவானது, ஈஸ்டானது, எப்படி அந்த மாவு முழுவதையும்
மாற்றி அமைக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த கடுகு விதையும் புளிப்பு மாவும் எப்படி மாற்றங்களை கொண்டு வருகிறதோ அதே போல் இறைவனுடைய வார்த்தையானது நம்முடைய மனங்களிலே எத்தகைய மாற்றத்தை கொண்டு வரும் என்று நமக்கு தெரியாது. எனவே எந்த ஒரு புனிதரும் உண்மையாகவே வளரும் போதே பிறக்கும் போதே புனிதராக அவர்கள் பிறக்கமில்லை. அவர்கள்னால் ரெடிமேட் செயின்ட் கிடையாது. எப்படி நாம் ஆடையை தைக்கும் போது அதை வெட்டி பிறகு ஊசியால் தைத்து பிறகு நல்ல தையல் மிஷினை ஏற்றி பலவிதமான மாற்றங்களுக்கு பிறகுதான் அங்கே அழகான உடை அமைகிறது. அதே போல் கடவுளுடைய வார்த்தையானது நம்முடைய உள்ளத்தை தைத்து ஒட்டு போட்டு வெட்டி ஒட்டு போட்டு சரியான ஒரு உருவத்தை பெறுகிற வகையிலே கடவுள் நம்மை மாற்றி அமைக்கிறார். இறைவனுடைய வார்த்தை நம்மை மாற்றி அமைக்கிறது. கிறிஸ்துவ மக்களே இருக்கக்கூடாது என்று நினைத்து கங்கணம் கட்டி ஊரெல்லாம் அதிகாரத்தை பெற்று மற்றவர்களை சாய்த்து வெட்டி மடிக்க வேண்டும் என்று வீராவேசத்தோடு சென்ற அந்த சவுல் என்ற இளைஞன் கடைசியிலே ஆண்டவரால் இடைமறிக்கப்பட்டு வழியிலே டமாஸ்கஸ் நகர பட்டணத்துக்கு அருகிலேயே அவன் மயங்கி போனான். யாரை கொல்ல வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த கொல்ல வேண்டும் என்று நினைத்த அந்த மக்களின் தலைவர் அவனை இடைமறித்தார். சவுலே சவுலே ஏன் என்னை வதைக்கிறாய் என்று சொன்னார். எனவே அவனுடைய வாழ்க்கையே பாதை மாறி போனது. அதன் பிறகு அவன் மனம் மாறி அவன் ஒரு இறை தூதுவராக நற்செய்தியை போதிக்கிற புற இனத்தாருக்கு நற்செய்தி போதிக்கிற பணியாளராக மாறினார். 20,000 மைல்களை கடந்து சென்று ஆங்காங்கே ஆண்டவருடைய திருச்சபையை நிறுவி ஆண்டவருடைய மந்தையை ஏற்படுத்துகிற ஒரு நல்ல மெய்ப்பனாக மாறினார். எனவே அவருடைய போக்கிலே ஒருவேளை விட்டிருந்தால் கிறிஸ்துவ மதத்தையே வெட்டி சாய்க்கிற மனிதனாக மாறியிருப்பார். ஆனால் ஆண்டவரை அவரை வெட்டி சாய்த்து தன்னுடைய பக்கம் ஈர்த்து கொண்டார். இறைவனுடைய வார்த்தையை மற்ற திருத்தூதர்களை விட அதிகமாக போதித்து இந்த தெய்வீக வாக்கிற்காக தன்னையே பலியாக்கிய ஒரு மாமனிதர் தான் புனித பவுலடிகளார். எப்படி நற்செய்தியானது ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றி போடுகிறது என்பதற்கு பவுலடிகளார் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அதே போல் உலகமே கதி என்று சரிந்து கிடந்த ஒரு மனிதன், உலக இன்பங்களையெல்லாம் ஆண்டு அனுபவித்த ஒரு மனிதன், தப்பறியான கொள்கைகளிலே மூழ்கி கிடந்த ஒரு மனிதன், ஒரு வாலிபன், கடைசியிலே அவன் மனம் மாறுகிறான். ஆண்டவருடைய பிள்ளையாக மாறி குருவாக மாறி பிறகு ஆயராக மாறுகிறார். அவரைத்தான் நாம் புனித அகுஸ்தினார் என்று நாம் சொல்லுகிறோம். எனவே இறைவனுடைய வார்த்தை அவருடைய தாயார் மோனிக்காம்மாள், புனித மோனிக்காம்மாளுடைய கண்ணீர் நிறைந்த 18 ஆண்டுகளுக்கு மேலாக கண்ணீர் நிறைந்த அந்த ஜபமானது அவரை உருகுலைந்து அவரை மாற்றுப்பாதையிலே கொண்டு வந்தது. ஆண்டவருடைய நற்செய்தியை கடப்பாறையைப் போல ஊடுருவ செய்ய சொல்லது. எனவே தான் ஆண்டவருடைய இந்த நற்செய்தியின் தாக்கத்தை பற்றித்தான் இன்று நமக்கு சிந்திக்க அழைக்கிறார். நீங்களும் நானும் பல வருடங்களாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையினால் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய கிறிஸ்துவத்தின் வழியாக நம்முடைய தாக்கத்தினுடைய வீரியம் எந்த அளவுக்கு போய்கிறது. இன்று நாம் உலகிலே வாழ்கிற மக்களை 20:60:20 என்று நாம் சொல்லலாம். உலகிலே வாழ்கிற மக்கள் தொகையிலே ஒரு 20% கெட்ட மனிதர்கள், எதற்கும் அஞ்ச மாட்டார்கள், எந்த விதமான மோசமான வேலையிலும் களம் இறங்குவதற்கு தயாராவார்கள். அவர்களிடம் எந்த இதுவும் செல்லுபடியாகாது. இன்னும் ஒரு 20 நல்லவர்கள், ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிறவர்கள், ஆண்டவருடைய வாழ்க்கையை கொஞ்சமாகிலும் கடைபிடிக்கணும் என்று ஆசையோடு துடிக்கிறவர்கள். இந்த
நல்லவர்களுடைய 20% நல்லவர்கள், 20% கெட்டவர்கள். இந்த நடுவில் இருக்கிற 60% மக்கள் மதில் மேல் உள்ள பூனையை போல இருப்பவர்கள். யார் பக்கம் அதிக சத்தம் கேட்கிறதோ அவர்கள் பக்கம் சாய்ந்து விடுவார்கள். நல்லவர்களுடைய சத்தம் அதிகம் கேட்டால் நல்லவர்கள் பக்கம் சாய்ந்து விடுவார்கள், கெட்டவர்கள் பக்கம் சாய்ந்திருந்தால் கெட்டவர்கள் பக்கம் சாய்ந்து விடுவார்கள். இதற்காகத்தான் ஒட்டுமொத்தமாக இந்த உலகமே கெட்டு போயிருக்கிறது என்று நாம் சொல்லுகிறோம். இந்த உலகமானது முன்னையை விட மோசமாகி கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறோம். நாம் செய்கிற நன்மைகளுடைய தரமானது, அதனுடைய தாக்கமானது, இப்பொழுது இருக்கிற நம்முடைய பெரியவர்கள் 60-70 வயசுக்கு மேல் இருக்கிறவர்கள், அவருடைய பெற்றோர்கள், அவர்களுடைய காலகட்டத்தில் இருந்த விசுவாசத்தினுடைய தன்மையும் நம்முடைய காலத்தில் இருக்கிற விசுவாசத்தினுடைய தன்மையும் அளந்து பார்த்தால் பாரதூர வித்தியாசம் இருக்கும். அதிகம் படிக்காதவர்கள், ஆனால் அதிகமாக ஆணித்தரமாக ஆண்டவரை நம்புகிறவர்கள். அதிக பட்டதாரிகள் பெற்றவர்கள் அல்ல, பட்டமே பெறாமல் 5வது 3வது வகுப்பு படித்து இறை ஞானத்தோடு செயல்பட்டவர்கள் நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய மூதாதையர்கள். எனவே அவர்களெல்லாம் ஞானத்தோடும் அறிவோடும் ஆண்டவருடைய வல்லமையோடும் செயல்பட்டு எளிய குடும்பத்தை 5, 6, 7 குழந்தைகளை பெற்று பெரிய அளவிலே அவர்கள் சாதிக்காவிட்டாலும் சாதாரண சூழ்நிலையில் எளிய நடையில் குடும்பத்தை வளர்த்து ஆளாக்கி பிள்ளைகளை உருவாக்கி விசுவாசத்திலே உருவாக்கி அவர்களை கிறிஸ்துவ வாழ்வில் நிலைக்க செய்தார்கள் நம்முடைய பெரியவர்கள். ஆனால் இன்று அவர்களுடைய தாக்கம், அவருடைய பேச்சு, நாம் இன்று நினைக்கிறோம் அப்பா என்ன அவர் ஒரு வார்த்தை சொன்னால் மீறமாட்டார், அம்மா என்ன அவர் சொல்கிற வாக்கில் மீறமாட்டாங்க, அவ்வளோ கடுமையான ஒழுக்க முறைகளை கடைபிடித்தார்கள். வளைந்து கொடுத்து நெளிவெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டார், தப்பு என்றால் தப்பு, ரைட் என்றால் ரைட்டு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய பெற்றோர்கள் மூதாதையர்கள் நம்மை வளர்த்தார்கள். ஆனால் இன்றைய சூழ்நிலையிலே, இன்றைய காலகட்டத்திலே நாம் செய்கிற நன்மைகள் நம்முடைய இளைய தலைமுறை தொடுவதில்லை, கண்டுகொள்வதில்லை, அவர்களை தாக்குவதில்லை. நாம் செய்கிற நன்மைத்தனத்தினுடைய தாக்கம் வீச்சு மிக மிக குறைவு. கோயிலுக்கு போடாருனாக்கா நீங்கள் போகிறீங்களா, என்னை மட்டும் போக சொல்கிறீங்கன்னு கேட்குறான். எனவே இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த கடுகு விதையைப் போல ஆண்டவருடைய அந்த வித்து, ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் விதைக்கிற அந்த வித்து, அந்த விதை நற்செய்தியுடைய தாக்கம் நம்மை ஊடுருவி பாய்கிறது. எனவே மூச்சுகளையெல்லாம் பாய்ந்து நம்மை உருமாற்றக்கூடியது, உரு கொலைய செய்யக்கூடியது எப்பொழுது ஆண்டவுடைய வார்த்தையை நாம் கேட்கும்போது, ஆண்டவுடைய வார்த்தையினாலே நாம் பாதிக்கப்படும் போது, மூடி வைத்து கொண்டே, உள்ளங்களை மூடி வைத்து கொண்டே ஆண்டவர் உனக்கு இடமில்லை என்று சொல்லி, சத்திரத்தில் இடமில்லை என்று சொல்லி அன்னை மரியாளுக்கும் சுசேப்பிற்கும் கதவை தாழிட்டதைப் போல நாம் தாழிட்டு கொண்டால் இறைவனுடைய வார்த்தை வேறு ஒருவருக்கு போய் சேரும். இயேசுவில் பிரியமானவர்களே, நீங்கள் நானும் ஆலயத்திலே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவுடைய வார்த்தைகளை கேட்கிறோம். 60 வருடங்கள் வாழ்ந்தவர்கள் ஏறக்குறள் 3000+ பிரசங்கங்களை கேட்டிருக்கிறோம், அறிவுரைகளை கேட்டிருக்கிறோம். இன்னும் நீங்களும் நானும் என்னுடைய சிந்தனையிலும் பார்வையிலும் பேச்சிலும் அப்படியே தான் இருக்கிறோம், மாற்றமே இல்லை. சில நேரங்களில் முன்னை விட நாம் மோசமாகி கொண்டிருக்கிறோம். எனவே இயேசுவில் பிரியமானவர்களே, இறைவனுடைய வார்த்தை, இறைவன் நம் உள்ளத்திலே நட்டு வைக்கிற அந்த தெய்வீக வார்த்தை நம்மை ஒரு தனிமரமாக இந்த மண்ணிலே நடவில்லை. ஒவ்வொருவரையும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக, ஒரு கருத்துக்காக, ஒரு பணிக்காக, நாம் மட்டும் செய்ய வேண்டிய பணியை நாம் மட்டும்தான் செய்ய வேண்டும் நிலையிலே ஆண்டவர் நம்மை நிலைக்க செய்கிறார். இப்படி ஆண்டவருடைய கருவிகளாக இருக்க வேண்டியவர்கள். நாம் சாத்தானுடைய கருவிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், எனவே கோளாறு ஆண்டவரிடம் இல்லை, நம்மிடம்தான் உள்ளது. ஏராளமான ஐஸ்வர்யங்களை ஆண்டவருடைய அருள் ஆசிரியரை பெற்றுத்தருகிற தெய்வீக வார்த்தைகள் தான் இந்த இறை ஆட்சியினுடைய வித்து. அது விருட்சமாக மாற வேண்டும். அது எப்படி கனிதரமாக மாறி அநேகருக்கு புகலிடம் தருகிறதோ
அதேபோல திருச்சபையானது ஆண்டவர் 12 பேரை வைத்துத்தான் சொன்னார். ஒரு சிறிய நம்பர், ஒரு சிறிய கூட்டம், ஒரு சிறிய மந்தையை வைத்து கொண்டு 12 பேரை வைத்து தொடங்கிய அந்த திரு அவையானது இன்று அகில உலகெங்கும் எங்கு பரந்த இந்த பாரிநிலை வளர்ந்து இருக்கிறது என்று சொன்னால் இதுதான் ஆண்டவருடைய இறை ஆட்சி. இறை ஆட்சியிலே இருக்கிற நீங்களும் நானும் இறைவனுடைய அன்பு பிள்ளைகளாக, செல்ல பிள்ளைகளாக நாம் பெயரளவிலே இருந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது ஆண்டவருடைய வார்த்தையை பிரதிபலிக்கிற கண்ணாடிகளாக இருக்கின்றோமா? உடைந்து போன சுக்கு நூறான கண்ணாடிகளாக அல்ல, மாறாக புதிய புத்தம் கண்ணாடிகளாக ஆண்டவுடைய ஒளியை பெற்று அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்கிற பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அந்த புளிப்பு மாவை, சின்ன மாவு, அது கரடு முரடான அந்த மாவை ஓட்டை போட்டு அதில் உள்ளே இறங்கி அந்த மாவை மென்மையாக்கி அது ரொட்டி சுடுவதற்கோ மற்ற உணவு பதார்த்தங்களை தயார் செய்வதற்கு அது தன்னையே தயாரிக்கிறது. எனவே அந்த துளி மாவானது அந்த மாவு முழுவதையும் புரட்டி போட்டு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அங்கே ஏற்படுகிற மாற்றம் நம் கண்ணுக்கு தெரியவில்லை. இந்த மரம் சின்ன செடியாகி பெரிய மரமாக வளர்கிற இந்த வளர்ச்சி நம் கண்களுக்கு தெரிவதில்லை. ஆனால் இந்த வளர்ச்சி முழுவதும் ஆண்டவருடைய பராமரிப்பு, அந்த உருமாற செய்வது ஆண்டவருடைய பராமரிப்பு. நீங்களும் நானும் நல்லவர்களாக வல்லவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உழைப்பின்றி, நம்முடைய ஒத்துழைப்பின்றி ஆண்டவர் அவர்கள் நம்மிலே வேலை செய்யாது. இதைத்தான் ஆண்டவர் அழகாக சொல்கிறார். எனவே முதல் வாசகத்திலே ஆண்டவர் ஒரு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும், கணவன் அன்பு செய்து வாழ வேண்டும், மனைவி பணிந்து வாழ வேண்டும். எனவே இன்று கணவன் மனைவி என்ற குடும்பமானது அந்த இறை ஆட்சியினுடைய அமைப்பு குடும்பத்திலே தொடங்குகிறது. ஒவ்வொரு ஒவ்வொரு குடும்பமும் ஒரு குட்டி திருச்சபையாக இருக்கிறது. எனவே நான் பெற்றுக்கொண்ட இன்று நான் குருவாக நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன் என்று சொன்னால் எனக்கு அஸ்திவாரம் போட்டது என்னுடைய பெற்றோர்கள். அவருடைய விசுவாசத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்ட அந்த அடிப்படையிலிருந்து தான் பிறகு நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். எனவே இன்று ஏராளமான குருக்கள், கன்னியர்கள் நம்முடைய குடும்பங்களிலிருந்து உருவாக இல்லை, குருவாவதற்கு இடம் இல்லை என்று சொன்னால் குடும்பத்தில் விசுவாசத்துடைய தரமானது தாழ்ந்து கிடக்கிறது. பெற்றோர்களுக்கும் கணவன் மனைவிக்கு தாய் தந்தையருக்கும் உள்ள உறவானது முறிந்து கிடக்கிறது, சிதைந்து கிடக்கிறது. ஆண்டவருடைய அன்பினால் பிணைக்கப்பட வேண்டியவர்கள் இன்று பணத்தினாலே, பொருளினாலே, மற்ற செல்வாக்கினாலே பிணைய வேண்டும் என்று நினைக்கும்போது அது பிணைக்கவே முடியாது, இணைக்கவே முடியாது. இயேசுவில் அன்பானவர்களே, இன்றைக்கு ஏராளமான திருமணங்கள் அமெரிக்காவிலே இன்றைக்கு 90% இன்றைக்கு டிவோர்ஸிலே போய் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய நாட்டிலும் 60% மேலே டிவோர்ஸிலே போய் கொண்டிருக்கிறது. திருமணமான எல்லா விதமான அமைப்புகளோடு, எல்லா விதமான ஆடம்பரங்களோடு ஆயர்கள் குருக்கள் பலரிட்டு செய்த திருமணங்கள் கூட 3 மாதத்திலே பிரிந்து போகிறது. அது குருக்கள் செய்த பாவம் இல்லை, பெற்றோர்கள் செய்த பாவம் இல்லை. இன்றைக்கு பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பு என்ன? திருமண வாழ்வினுடைய முக்கியமான அன்பு அந்த கனி தரும் அன்பு, ஆண்டவரில் உள்ள அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை, ஆண்டவர் மீது கொண்டுள்ள பற்று, இதுதான் அந்த இறை ஆட்சியினுடைய அஸ்திவாரமே. ஆண்டவர் மீது நம்பிக்கை இல்லை, ஆண்டவர் மீது பற்றுதல் இல்லை, ஆண்டவர் மீது நமக்கு துளி அளவு கூட நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் அந்த குடும்பமானது பணத்தில் மொய்த்து கொண்டிருக்கிறதா, செல்வத்தில் மொய்த்து கொண்டிருக்கிறதா, எதிலே மொய்த்து கொண்டிருக்கிறது? இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித அந்தோனியாரை நாம் இன்று நாம் சிறப்பாக நம் கண் முன்னால் நிறுத்தி அவரை வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம், அவர் வழியாக நாம் ஜபங்களை ஏறெடுக்கிறோம் என்று சொன்னால் அவர் இன்று அவர் ஒரு கடுகு விதையாக இந்த மண்ணிலே 12வது நூற்றாண்டிலே விதைக்கப்படுகிறார். அவர் விதைக்கப்படுகிற விதம், அவர் குடும்பத்திலே விதைக்கப்படுகிறார். அவர் செல்வ குடும்பத்திலே பிறந்தாலும் அவள் தாய் விசுவாச பாலை ஊட்டி செல்வத்தை புறந்தள்ளி ஆண்டவருடைய செல்வத்தை முன்னிலைப்படுத்தி அவரை வாழ்த்தினார். அவர் இளம் வயதிலேயே தாகமுள்ளவராக, ஆண்டவருடைய வார்த்தையிலே தாகமுள்ளவராக இருந்தார்.
எனவே அவருடைய ஒரு முறை திருப்பலிக்கு செல்லும் பொழுது அவர் இருந்த இடத்திலே பிசாசானது அவனை சோதனைப்படுத்தி பராக்கு செய்யும் பொழுது அவர் இருந்த அந்த முழந்தாளிட்ட இடத்திலே சிலுவை அடையாளம் மறைந்த போது அந்த சிலுவை அடையாளத்தை கண்டு பிசாசுகள் நடுங்கி ஓடின. சிறு வயது முதல் கொண்டு அவர் சாகர வரை ஆண்டவுடைய வார்த்தையினாலே அநேக மக்களை தொட்டார். அவருடைய பிரசங்கத்தை கேட்பதற்காக ஏராள மக்கள் ஓடோடி வந்தார்கள். அவருடைய நாவிலிருந்து வருகிற வார்த்தையை பார்த்து தொங்கிக் கொண்டே இருந்தார்கள் என்று சொன்னால் அந்த அளவுக்கு ஆண்டவுடைய வார்த்தையினாலே அவருடைய உள்ளமானது பற்றி எரிந்தது. அவருடைய உள்ளம் இந்த பற்றி எரிந்த அந்த தெய்வீக வார்த்தைகளை மக்களுக்கு கொடுத்தார். மீன்கள் கூட அவருடைய இறை வார்த்தையை கேட்டது என்று சொன்னால், எனவே மிருகங்களும் பறவைகளும் மனிதர்கள் கேட்காததை மிருகங்களும் பறவைகள் பெற்றுக்கொண்டன. எனவே புனித அந்தோனியாரை நாம் இன்று தலைக்கு மேல் வைத்து நாம் வாழ்த்துகிறோம் என்று நினைக்கக்கூடாது. அவர் ஒரு இறை அடியாராக, இறைவனுடைய ஐந்தாவது நற்செய்தியாளராக, ஆண்டவுடைய வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையிலே பிரதிபலித்து ஏராளமான மோசமான வாழ்க்கையை நடத்தியவர்களெல்லாம் ஆண்டவர் பால் ஈர்த்து வந்தார். இறைவனுடைய ஆட்சியிலே இருப்பவருடைய முதல் பணி நற்செய்தியை விசுவசிப்பது, நற்செய்தியை போதிப்பது, மூன்றாவது நற்செய்தியை வாழ்வாக்குவது. இந்த மூன்றையும் தான் புனித அந்தோனியார் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்தார். அவர் ஏராளமான புதுமைகளை இன்றும் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதனுடைய ரகசியமே அவர் இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டார். அவருடைய கையிலே குழந்தை இயேசு அவர் விளையாடி கொண்டிருந்தார் என்று சொன்னால் அந்த அளவுக்கு அவர் பரஸ்பர அன்பை கொண்டிருந்தார். இயேசுவின் மீது தனியாத தாகம் கொண்டிருந்தார். இயேசுவை தன்னுடைய சொத்தாக நினைத்தார். எனவே இத்தகைய வல்லமுள்ள புனிதரை நாம் இன்று படும்போது அவரை போல ஆண்டவருக்குள் அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற வேண்டும். ஆண்டவர் மீது அளப்பரிய அன்பை பெருக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னதை அவருடைய வாழ்க்கையிலே செய்தது போல, மற்றவர்களையும் செய்ய வைத்தது போல, நீங்களும் நானும் ஆண்டவரை நம்பினால் போதாது, ஆண்டவருடைய வார்த்தையை வாழ்விலே மாற்றினால் போதாது, மற்றவர்களையும் ஆண்டவரிடம் அழைத்து வருவதுதான் நம்முடைய முக்கியமான பணி. இதைத்தான் புனித அந்தோனியாரும் சரி மற்ற புனிதர்களும் ஒவ்வொரு யுகத்திலும் செய்து கொண்டே இருந்தார்கள். இந்த இறை வார்த்தைக்காக பலவிதமான துன்பங்களை பட்டார்கள், இடர்களில் பட்டார்கள். எப்படி இந்த விதையானது மண்ணிலே புதைக்கப்பட்டு அது உருமாற்றம் பெற வேண்டுமோ, அதே போல நாம் விசுவாச வாழ்க்கையிலே நாம் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு பல்வேறு துன்பங்களையும் வேதனைகளையும் இடர்பாடுகளையும் நோய்களையும் அனுப்பி கொண்டே இருக்கிறார். இதையெல்லாம் கண்டு மனம் உடைந்து போகாமல், இதை என்னை ஆண்டவர் சுத்தப்படுத்துகிற கருவிகள், என்னை பதப்படுத்துகிற கருவிகள், என்னை எப்படி சாப்பிடுவதற்கு உருமாற்றுகிற அந்த புளிப்பு மாவை போல ஆண்டவர் என்னை மெதுவாக்குகின்றார், மென்மையாக்குகிறார், துன்பங்களின் வழியாக என்னை பதப்படுத்துகிறார் என்ற நம்பிக்கையிலே நாம் ஆண்டவரை உற்று நோக்குவோம். எனவே இந்த திருப்பள்ளியிலே பங்கேற்க வந்திருக்கு நாம் அத்தனை பேரும் ஒரு புளிப்பு மாவாக, கடுகு விதை எப்படி வளர்ந்து அநேகருக்கு புகலிடம் கொடுப்பதைப் போல, இந்த திரு அவையிலே இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் அமர்ந்திருக்கிற இந்த வேளையிலே அவர் சொல்வதையெல்லாம் நீங்கள் செய்யுங்கள் என்று அன்னை மரியாள் சொன்னது ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் பேறு பெற்றவர்கள். எனவே நீங்களும் நானும் பேறு பெற்றவருடைய வரிசையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதோடு மட்டுமில்லாமல் அதற்கு உயிர் கொடுக்க வேண்டும். அந்த ஆண்டவருடைய வார்த்தையை நம்முடைய வீட்டிலே விதைக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அதை ஒளியேற்ற வேண்டும். நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கு அந்த இறை வார்த்தையினுடைய வெளிச்சத்திலே அவர்களை கொண்டு வர வேண்டும். இதுதான் ஆண்டவர் நம்மிடமிருந்து விரும்புகிறார். இதுதான் நாம் வேண்டுகின்ற புனித அந்தோனியார் நம்மிடமிருந்து விரும்புகிறார். வெறுமையாக வரங்களையும் புதுமைகளையும் நாடி வருவதற்காக வரவில்லை. அந்தோனியாரை போல நீங்களும் நானும் இந்த புனித இடத்திலிருந்து இன்னொரு புனிதராக மாற வேண்டும், இன்னொரு நற்செய்தி பணியாளராக மாற வேண்டும் என்ற சிந்தனையை நமக்கு விட்டு சென்று அவரிடம் தொடர்ந்து நம்பிக்கையோடு ஜெபிப்போம். எங்களையும் ஒரு இறையாட்சியின் கருவிகளாக மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி தொடர்ந்து இந்த திருப்பலிலே ஜெபிப்போம். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய ஜெபங்களை கொண்டு வருவோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
இவ்வுலகை ஒளியால் அலங்கரித்து அந்த ஒளியை காண இரு விழிகளை கொடுத்த இறைவா, நீர் படைத்த அந்த அதிசய ஒளி மூலம் எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் அனைவரும் பிறர் வாழ்வில் ஒளி தருபவர்களாக திருச்சபையை விளங்கிட வரமருள வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அரசருக்கெல்லாம் அரசரே எம் இறைவா, நாட்டு தலைவர்களையும் ஆட்சி செய்பவர்களையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை மனதில் கொண்டு தேவைகளை அறிந்து பணிபுரிந்திட தேவையான தாராள மனதை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நலன்களுக்கெல்லாம் நலம் அளிக்கும் நல்ல நாயகனே இறைவா, உடல் நோயினாலும் மருத்துவமனையில் இல்லங்களிலும் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளின் மீது நீர் கருணை கண்ணை கொண்டு உமது அன்பு தொன்றாட்ட நோயினாலும் குணப்படுத்தியருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அல்லாமல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நானே உலகின் ஒளி என்றவரே எம் இறைவா, இளம் பெண்களை எதிர்கொள்ளும் வேலையில்லா திண்டாட்டம், திருமணம் தடைகள், சமூகத்தில் பெண்களுக்கு ஏற்படுகின்ற பாலியல் வன்கொடுமை, பொருளாதாரம் ஏற்றத்தாழ்வுகளை அகற்றி உமது ஒளியின் வாழ வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாமல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக, நம்முடைய குடும்பத்தின் தேவைகளுக்காக மௌனமாக வேண்டுவோம். அன்பு தந்தையே இறைவா, வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளது, வேறு யாரிடம் செல்வோம் என்று புனித பேதுருவினுடைய வார்த்தைகளின் அடிப்படையில் நாங்கள் யாரிடமும் செல்ல முடியாது உம்மை தவிர. உம்மை அண்டி வந்த உம்முடைய அன்பு பிள்ளைகளுக்கு நாங்கள் நெஞ்சிலே சுமந்திருக்கிற எல்லா ஜபங்களையும் நீர் ஏறெடுத்து பாரும். இந்த இறை ஆட்சியை கட்டி எழுப்புகிற பணியிலே நாங்கள் எல்லோரும் பணியாளர்கள், உம்முடைய கருவிகள் என்பதை மறந்து விடாமல் உம்முடைய இறை வார்த்தையினாலே நாங்கள் பாதிக்கப்பட்டு இன்னும் நல்லவர்களாக உம்முடைய தீவிரமான சீடர்களாக நாங்கள் சொல்லிலும் செயலிலும் விளங்க உம்முடைய ஆவியின் ஆற்றலை எங்களுக்கு தந்துள்ளோம். புனித அந்தோணியாரை போல நாங்கள் மீது அளவு கடந்த அன்பும் நம்பிக்கையும் கொண்ட பிள்ளைகளாக உம்முடைய போதனைகளை நாங்கள் வாழ்க்கையிலே கடைபிடித்து மற்றவர்களையும் உம்முடைய பாதத்திலே கொண்டு வந்து சேர்க்கிற கருவிகளாக எங்களை மாற்றிக்கொள்ளும். இந்த ஜபத்தை எல்லாம் எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். எத்தனை ராகங்கள் ஏக்கமிதுவும் படைப்பிலே, அர்ச்சனை போவாசனும் மேல் அர்ப்பணமாக தானும் வந்தேன், நான் காணும் உயிர்களெல்லாம் நாளெல்லாம் அவனிலே, நான் தேடும் அமைதி எல்லாம் நாதனவ பெயரினிலே, எந்த என்றும் நாளும் வாழத்தான், அர்ச்சனை போவாய் ஈசனும் மேல் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல நம் தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும்
உமது திரு அவைய நத்தனத்துக்காகவும் உமது கைகள் தீப்பெல்லி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, அந்தோணியார் என்னும் புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் முது திருப்பீடத்துக்கு நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இதனால் இத்தூய மறை நிகழ்வுகளின் வழியாக இவருக்கு நீர் மாட்சி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் மட்டும் நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியுடைய சிறப்பு நாளில் முது திருவாவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கிறீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகிறீர். ஆகவே வான துதரணிகளோடு புனிதரின் பெருந்தொருளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி படி செய்து அக்களித்து ஆர்வரித்து பாடுவதாவது. ஆகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே முடியாவியை பொழுந்தை காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என்று மெய் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அறிந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை மறிக்க இடுகின்றோ. உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கொண்டு வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உம் திரும்ப நின்று மக்குழியம் புரிய தகுந்தவளை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் இது திரு அவையை நினைவு கொண்டுள்ளோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராய ஜார்ஜ் அந்தனி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்துள்ளோம். இத்திருப்பதியுடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும் இங்கே கூடியிருக்கிற அனைத்து மக்களுடைய கருத்துக்களுக்காகவும் இந்த நாள் முழுவதும் இந்த ஆலயத்தை சந்திக்கிற எல்லா மக்களுடைய தேவைகளையும் நீர் பூர்த்தி செய்து அவர்களை நிறைவாக ஆசீர்வதியும். மேலும் உயிர்த்தெழும் மித நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும் எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு வந்தவராயிருந்த புனிதர்கள், புனித ஜான் போஸ்கோ, இன்று நாங்கள் சிறப்பாக நன்றியோடு நினைக்கும் புனித அந்தோணியார் ஆகிய அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருளை உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமே, ஆமே, ஆமே. இறைவனை அப்பா தந்தை என்று உரிமையை கொடுத்த இயேசுவோடு இணைந்து வானக தந்தையை வாழ்த்தி அவர் கற்றுக் கொடுத்த ஜபத்தை உருக்கமாக சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைகள் படுத்தாதே, தீமையிலும் எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேனேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே, ஆண்டவருடைய அமைதி எங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். இம்மாசற்று செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆத்மா நலமடையும். கிறிஸ்துவின் ஆத்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விலாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே, ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரியவிடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும்,
எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் அற எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும் மன்றாடுவோமாக எல்லாம் அல்ல இறைவா புனித அந்தோணியாரின் சிறப்பு நாளை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்த வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டு மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவின் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பிலும் தெய்வீக சமாதானத்திலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே.